ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பல்லாவர் சந்தை நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ அதே போல் வேலைக்கிழமனா சாய்பாபா கோயிலுக்கு வந்து வேலைப்பஞ்சாவடிக்கு நிறைய பேர் வராங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மினி பல்லாவர சந்தைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். புதுசாக நம்மளுடைய சேனல் இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பல்லாவர் சந்தைகளில் எப்படி பார்த்தோமோ அதே போல், ஸோ ஒரு மினி சந்தைன்னு சொல்லலாம், மினி பல்லாவரன்னு கூட சொல்லலாம் நம்ம ஒரு வேலைப்பிஞ்சாவடியை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு கடைகள் தான் இருந்தது, இன்றைக்கி பார்த்தா ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான காய்கறி, ஃப்ரூட்ஸு, மற்ற இந்த குழந்தைங்க விளையாடுற பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ இது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பல்லாவர சந்தைக்கு போனால் நமக்கு எல்லா விலையிலையும் குறைஞ்ச விலையில், அதுதான் மெயினே அங்கே இப்போ குறைஞ்ச விலையில் கிடைக்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இங்கே நிறைவேறும். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில் உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு தேவையான பழமோ ஃப்ரூட்ஸோ, ஹோல்சேல் மார்க்கெட் போனால் நமக்கு எப்படி கோயம்பேட்டில் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு விலையில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், குழந்தைங்க விளையாடுற அந்த காரு பொம்மை, நான் ஓரளவுக்கு தான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வெளியே ஒர்க் இருக்கிறதுனால நான் ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஷூட் பண்ண இது பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் அடுத்த வாரம் நம்ம வேறு ஒரு சந்தையில் மீட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.